Hi friends, welcome back to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹேர் ஸ்கால்ப் டைப் என்னெல்லாம் இருக்கு அதோட ஹேர் கேர் ரூட்டீனை நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கால்ப் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட உங்க ஹேரை எப்படி கேர் பண்ணணும்னு நிறைய டிப்ஸும் கிடைக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஹேர் 4 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்ட்ரைட் ஹேர், செகண்ட் ஒன் வேவி ஹேர், தேர்ட் ஒன் கர்லி ஹேர், ஃபோர்த் ஒன் காயிலி ஹேர். ஸ்ட்ரைட் ஹேர்ன்றது ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த ஹேர். செகண்ட் ஒன் வந்து வேவி ஹேர், வந்து ஒரு வேவ் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும். அடுத்தது வந்து கர்லி ஹேர், வந்து கர்ல்ஸ் நிறைய இருக்கும். அடுத்தது வந்து காயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கர்ல்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். அதுதான் வந்து காயிலி ஹேர். இது வந்து ஈஸியா பிரேக் ஆயிடும். இதுல ஒவ்வொரு டைப்லயுமே வந்து 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. நான் ஓவராலா உங்களுக்கு 4 டைப் மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஹேர் டைப்பை வச்சு நம்ம ஹேர் ஸ்டைல் தான் பண்ண முடியும். பட் வந்து ஹேர் கேர் ருட்டீனை வந்து இதை டிபெண்ட் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணோம்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்காது. மெயினா நம்ம வந்து ஸ்கால்போட டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணும்போது தான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதனால நம்ம ஹேர் ஸ்கால்ப் டைப் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வீடியோவோட மெயின் டாபிக். ஸ்கால்ப் டைப் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் ஸ்கால்ப், செகண்ட் ஒன் ஆயிலி ஸ்கால்ப், தேர்ட் ஒன் ட்ரை ஸ்கால்ப், ஃபோர்த் ஒன் மிக்ஸ்ட் ஆர் கம்பைன்ட் ஸ்கால்ப். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் ஸ்கால்ப் பத்தி பார்க்கலாம். நார்மல் ஸ்கால்ப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹேர் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும், ஷைனியா இருக்கும். இவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலே அது வந்து நார்மல் ஸ்கால்ப்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இவங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல இருப்பாங்க. செகண்ட் ஒன் வந்து ஆயிலி ஸ்கால்ப். இவங்களுக்கு வந்து ஸ்கால்ப் வந்து ரொம்ப ஹாயிலியா இருக்கும். இது ஏன்னா செபேஷியஸ் கிளாண்ட் வந்து ஓவர் ஆக்டிவா இருக்கிறதால. அதாவது செபேஷியஸ் கிளாண்ட் தான் வந்து ஆயிலை செக்ரேட் பண்ணும். அந்த ஆயில் செக்ரீஷன் வந்து அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. ஸ்கால்ப் மட்டும் இல்ல, ஹேருமே ஆயிலியா இருக்கும். அப்படி இருந்தா இந்த ஸ்கால்ப் வந்து ஆயிலி ஸ்கால்ப்னு அர்த்தம். அடுத்து ட்ரை ஸ்கால்ப். ட்ரை ஸ்கால்ப் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கால்ப் எப்பவுமே ட்ரையாவே இருக்கும், ரஃபாவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டல்லாவும் இருக்கும். அப்படி இருந்தா இவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கால்ப், ஹேர் வந்து சீக்கிரமா பிரேக்கேஜ் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னா ஸ்கால்ப்ல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியா இருக்கிறது தான். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து மிக்ஸ்ட் ஆர் கம்பைன்ட் ஸ்கால்ப். இந்த ஸ்கால்ப் வந்து ஆயிலியா இருக்கும், ஹேர் வந்து ட்ரையா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது வைஸ் வர்சாவா கூட இருக்கலாம். அதாவது ஸ்கால்ப் வந்து ட்ரையா இருக்கும், ஹேர் வந்து ஆயிலியா இருக்கும். இந்த ஸ்கால்ப் இருக்கிறவங்க ஹேருக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும். இந்த 4 டைப்ல எந்த டைப் உங்க ஸ்கால்போட டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே ஹேர் வாஷுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம சீயக்காய், அரப்புத்தூள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க சல்ஃபேட் அண்ட் பாரபின் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது வாட்டர் வச்சு டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஹேர் வாஷ் வந்து லூக் வார்ம் வாட்டரில் பண்ணுங்க. வீக்லி 2x ஆர் 3x ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஸ்கால்ப் டைப் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டைப்புக்குமே என்ன ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம்னு நான் சொல்றேன். நார்மல் ஸ்கால்ப் இருக்கிறவங்களுக்கு ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். இவங்க வந்து எந்த ஹேர் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஹேர் மாஸ்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க ஹேர் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கு, ஸ்கால்பும் ரொம்ப ஹெல்தியா இருக்குது. அதனால இவங்க என்ன அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ
அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இவங்க வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நடுவில் கொஞ்சம் அழுக்கு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நடுவுலையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் ரெகுலராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றவங்க ரெகுலராக அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ட்ரை ஸ்கால்ப் இருக்கிறவங்களுக்கு ஹேர் கேர் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். இவங்க வந்து வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணணும். ஒரு டைம் வாஷ் பண்ணும்போது டீப் கண்டிஷனரிங் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் வந்து ஹேர் ஆயில் நல்லா டீப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். அப்போ தான் வந்து அந்த ட்ரைனஸ் குறையும். இந்த ட்ரை ஸ்கால்ப் இருக்கிறவங்க ஷாம்பு டைலூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் மில்கும் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்க் போடுறவங்க வந்து ஹேர் மாஸ்கில் வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது பனானா, ஆல்மண்ட் ஆயில், இல்லை ஆல்மண்ட் மில்க், எக், அந்த மாதிரி இருக்கிற ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஹேர் மாஸ்க் போடுறது ரொம்ப நல்லது, பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாகவே நீங்கள் ஹேரை ஸ்மூத்தன் பண்ணுற மாதிரியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ள ஹேர் மாஸ்கை எல்லாமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கால்ப் இருக்கிறவங்க ஹேர் ஆயிலை டெய்லி அப்ளை பண்ணுங்க. ஹேர் வாஷ்க்கு அப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்க. அந்த கண்டிஷ்னரில் கோகோனட் மில்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேர் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கால்புக்கான ஹேர் கேர் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஹேர் ஆயிலை வந்து 2 days ஒன்ஸ் வச்சா போதும், என்ன டெய்லி என்ன வைக்க வேணாம்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஆயில் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கு, அதனால 2 days ஒன்ஸ் வச்சா போதும். ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா ஆயில் வச்சுட்டு 1 hour பிஃபோராக ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இது வந்து 2 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் வந்து மாய்ஸ்சரும் மில்க் கண்டென்ட் இல்லாத ஷாம்புவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆயிலியாக இருக்குது. அப்படின்னா ஆயில் கண்ட்ரோல், அதாவது ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுற ஹேர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷாம்புவை டைலூட் பண்ணும்போது கூட சுகரையும் வச்சு டைலூட் பண்ணிக்கோங்க. அதாவது ஷாம்பு 1 spoon சுகர் அப்புறம் வாட்டர் வச்சு டைலூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு என்னென்னா ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் ஸ்கால்ப் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஹேர் பேக்லேயும் வந்து இவங்க போடுற ஹேர் பேக்லேயும் வந்து எக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸ்ட் ஆர் காம்பினேஷன் ஸ்கால்ப்புக்கும் ஹேர் கேர் ரொட்டீன் என்னன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஃபைனல் டைப்பு. அதாவது இவங்களை வந்து நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்கால்ப் ஆயிலியாக இருக்கும், ஹேர் ட்ரையாக இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்கால்ப் ட்ரையாக இருக்கும், ஹேர் வந்து ஆயிலியாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கால்ப் ஆயிலியாகவும் ஹேர் ட்ரையாகவும் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்க வந்து நான் ஆயிலி ஸ்கால்ப்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது ஹேர் ஆயிலை 2 days ஒன்ஸ் வச்சுக்கலாம். 2 days ஒன்ஸ் கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணலாம். ஷாம்பு வந்து 2 பிரிச்சுட்டு அங்கே யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து 2 quantity பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு ஷாம்புவோட 1 spoon சுகர் சேர்த்து டைலூட் பண்ணி அதை வந்து ஸ்கால்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொன்று வந்து ஷாம்பு மில்க் வச்சு டைலூட் பண்ணி அதை வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேருக்கு மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து இவங்க ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறது வந்து ஆயிலி ஸ்கால்ப்புக்கு நான் என்ன சொல்லணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கால்ப் ட்ரையாக இருந்து ஹேர் ஆயிலியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், நான் ட்ரை ஸ்கால்ப்புக்கு என்ன சொல்லணும் அதை வந்து நீங்கள் ஸ்கால்ப்புக்கு ஃபாலோ பண்ணணும். அதாவது ரெகுலராக ஹேர் ஆயில் வைக்கணும், டெய்லி ஹேர் ஆயில் வைக்கணும், 2 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பை வந்து 2 பிரிச்சுட்டு அதில் வந்து மில்க் ஆட் பண்ணி ஸ்கால்ப்புக்கு யூஸ் பண்ணும், சுகர் ஆட் பண்ணி ஹேருக்கு மட்டும் யூஸ் பண்ணும். ஹேர் மாஸ்க் வந்து நான் ட்ரை ஸ்கால்ப்புக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாஸ்கை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். அதாவது ஆல்மண்ட் ஆயில், ஆல்மண்ட் மில்க்கு, பனானா இருக்கிற மாதிரியான ஹேர் மாஸ்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஸ்கால்ப் ட்ரையாக இருக்குது. இப்போ 4 ஸ்கால்ப் டைப்புக்கும் நான் ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லியிருக்கேன். லைஃப் லாங் ஃபுல்லாக ஒரே ஸ்கால்ப் டைப் கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. அது மேபி லைஃப் டைமில் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்கால்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹேர் கேர் ரொட்டீனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எல்லா ஹேருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு பேக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணி
அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து வெண்ணெயை எடுத்திருக்கேன். அது வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து பார்த்தா அந்த தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியோடவே நம்ம வந்து அலோவேரா ஃப்ரெஷ் ஜெல் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அலோவேரா ஜெல் இருக்கு, அதை பறித்து கொஞ்ச நேரம் நான் அப்படியே வச்சிருவேன். ஏன்னா அந்த எல்லோ பார்ட் வந்து டாக்ஸிக் பார்ட், அலோவேரா ஜெல்லில் அலோவேரால அது எல்லோ எல்லாம் உடஞ்ச பிறகு அந்த பீஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு அடி ஆயிட்டு உள்ள ஒரு பீஸ் இருந்தால் போதும், அதை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுலேருந்து ஜெல் எடுத்துக்கிறேன். ஜெல் எடுத்துட்டு இந்த ஊற வச்ச வெந்தயமும் அலோவேரா ஜெல்லையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இந்த பேஸ்ட் தான் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணி காமிக்க போறேன். இவங்க ஹேர் பாருங்க கொஞ்சம் ட்ரையா இருக்கு, அது இல்லாம பொடுகும் இருக்குது. அதனால நான் ட்ரையா இருக்கு, டைரக்டா பேக் போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா சிக் எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ற சீப் வந்து இந்த மாதிரி உடன் சீப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து அந்த சீப்போட பல்லு வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் தள்ளி தள்ளி இருந்தால் நல்லது. அப்ளை பண்ற ஆயில் வந்து நான் காய்ச்சின ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த ஆயிலை வந்து நான் சன்லைட்ல வச்சிருவேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour before வந்து நான் சன்லைட்ல வச்சிருவேன். அப்படி சன்லைட்டு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆயிலை ஹீட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சர்க்குலர் மோஷன்ல மசாஜும் பண்ணிடுறேன். இப்போ பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதால நான் ஒரு 1/2 lemon வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். இந்த பேக்கை லேயர் பை லேயரா நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணி முடிக்கிற டைமை நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஆரம்பிக்கிற டைமை நோட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணி முடிக்கிற டைம்லேருந்து 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹாட் வாட்டர் பேக் இருந்தால் நம்ம வைக்கலாம். சப்போஸ் ஹாட் வாட்டர் பேக் இல்லைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு அந்த சுடுதண்ணியில் ஒரு காட்டன் டவலை டிப் பண்ணி தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த டவலை நல்லா தலையை சுற்றி கவர் பண்ணி வைக்கலாம். இது இப்படியே 1/2 hour விட்டுட்டு இப்ப பாருங்க 1/2 hour அப்புறம் பேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன். நான் இன்னைக்கு தேக்கா தூள் வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே ஹெர்பல் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, லைட்டா அந்த வெந்தயம் தேக்கா தூள்லாம் தெரியுது. ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் உதிர்ந்துடும்.
நான் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஹேர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப பாருங்க ஹேர் எப்படி இருக்குன்னு. இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.